Hello my dear achievers, vanakkam vandam namaskar. Na unga Harini. So இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஈஸியா ஷார்ட்கட்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சோ ஈஸியா எப்படி மெமரைஸ் பண்ணலாம். சோ ஆர்டிகல் 14ல இருந்து 30 வரைக்கும் ஈஸியா வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் மெமரைஸ் பண்றதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. சோ அதனால நம்ம தமிழ் டேர்ம்ல ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு கீவேர்ட் மாதிரி நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஃபார் யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாமுக்குமே வந்து இது கண்டிப்பா வந்து யூஸ் ஆகும். இப்ப குரூப் 1க்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஓகேவா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் அனௌன்ஸ்மென்ட் தான். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து கைடன்ஸ் ப்ரோகிராம் போய்கிட்டு இருக்கு. One-to-one guidance program. This is நான் உங்களோட கால்ல பேசுவேன் ஃபார் உங்களோட டைம் தான். சோ 30 மினிட்ஸ்ல இருந்து ஐ மீன் half an hour to 1 hour எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கலாம். சோ அதுல வந்து நான் உங்களுக்கு ஸ்டடி ஷெட்யூல், டெஸ்ட் சீரிஸ் ஷெட்யூல், ரிவிஷன் ஷெட்யூல் எல்லாமே கொடுப்பேன். அண்ட் உங்களோட டவுட்ஸும் கிளியர் பண்ணுவேன். என்னென்ன புக்ஸ் படிக்கணும்ன்றது எல்லாமே ரெஃபர் பண்ணுவேன். இதுக்கு நான் லெவி பண்ற ஃபீ வந்து just 250 rupees தான். சோ இதோட ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதோட வீடியோ கார்ட் கொடுக்குறேன். ஸோ ஆடியோ ரிவ்யூவா இருந்தாலும் சரி, இமேஜ் ரிவ்யூவா இருந்தாலும் சரி, பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க. எந்த இஷ்யூமே கிடையாது. ஓகேங்களா, இதோட ரிவ்யூஸ் அண்ட் கம்யூனிட்டி போஸ்ட்லயும் இருக்கும், பாருங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இதை ஜாயின் பண்ண எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னோட டெலிகிராம் யூசர் நேமும் இருக்கும், டெலிகிராம் அஃபிஷியல் சேனல் லிங்கும் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி @lbsna கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ தான். ஸோ இன்ட்ரோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஆர்டிகளுக்குமே கீழே வந்து ஒரு ஹெட்டிங் இருக்கும் இல்லையா, ஸோ சப் ஹெட்டிங் இருக்கும் இல்லையா, அது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா EFE or ECR. E stands for equality, freedom and exploitation, freedom of religion against exploitation and educational rights and constitutional rights. ஓகேங்களா, ஸோ E வந்து ஃபர்ஸ்டே இருக்கனால ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். EF E or and EZ or E kapra F ABCDF le E kapra F da varum. So EF E or ECR. So second and third or la end agum appdi niyabagam vechikkinga. EF E or ECR abindrathu easy ah niyabagam vechikkinga. Okay va, next straight ah articles ku poidalam. So article poruthu varaikum article 14 la irundhu 22 varaikum oru phrase niyabagam vechikonga. So phrase vandu idu mattum niyabagam vechikkinga mathadella nam padichathu vechi easy ah niyabagam vandrum. Ena sometimes vandu nam confuse avum. Article 16 opportunity of employment ah illa article 17 opportunity of employment அப்படின்றது. சோ மகப்ஸ் வந்து மகப் வந்து ஈஸியா தான் இருக்கும், மகப் பண்ணிக்கலாம். பட் சம்டைம்ஸ் நமக்கு அந்த கீவேர்ட் ஞாபகம் இருந்துச்சுன்னா ஈஸியா வந்து ஞாபகப்படுத்திக்கலாம். அதுக்குதான் இது. சோ ரொம்பவே வந்து ஒரு டிராமாட்டிக்கலான ஒரு ஃப்ரேஸ் தான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, தமிழ் தான். பட் இருந்தாலுமே அதை கொஞ்சம் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 14 and 22 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்ப ஆன்டி 6 ஃப்ரீடம் ஷாம் கிட்ட, ஷாம்ன்றது நார்மல் SAM ஷாம் இல்ல, ஷாம் கிட்ட MRP பிரைஸ்க்கு கிளியரா வாங்கினீங்க ஆர் வாங்கினாங்க அப்படின்னு கூட நீங்க கேட்டுக்கலாம். சோ இதுல வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது மட்டும்தான் வந்து நம்மளோட கீவேர்ட்ஸ். ஓகேங்களா, மற்றதெல்லாம் வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ண ஒரு டயலாக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த எப்ப அப்படின்ற ஸ்டாண்ட்ஸ்ல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்வாலிட்டி பிஃபோர் லா. E ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஈக்வாலிட்டி பிஃபோர் லா. அண்ட் P வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். சோ கண்டிப்பா நமக்கு ஞாபகம் வந்துடும் அந்த செகண்ட் டெர்ம் Pனாலே டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் கிரவுண்ட் ஆஃப் ரிலிஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஷன், பிளேஸ் ஆஃப் பர்த். ஓகேங்களா, அண்ட் தேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி. சோ ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஆர்டிகல் வந்து மென்ஷன் பண்ணுது. ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அது வந்து எல்லாத்துக்குமே முக்கியம். அண்ட் ஆன்டில வந்து A வந்து சைலண்ட் வச்சுக்கோங்க. A வந்து சைலண்ட் அண்ட் அன்டி அப்படின்றதுக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் இல்லை அப்படின்றனால A யூஸ் பண்ணி சைலண்ட் வச்சுக்கோங்க. தென் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. UN ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அன்டச்சபிலிட்டி அண்ட் TI ஸ்டாண்ட்ஸ் ஃபார் TIT. ஓகேங்களா, ஆன்டி. தென் 6 ஃப்ரீடம் அப்படின்னா ஆர்டிகல் 19 உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆர்டிகல் 19 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி. ஸோ அதுல என்னென்ன அந்த 6 ஆர்டிகல் அப்படின்னு 6 ஃப்ரீடம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாமும் MRPயும் ஸ்டாண்ட் பண்ணும். சாம் அப்படின்றது எது டிபெண்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீச். அண்ட் A ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அசம்பிளி அண்ட் அனதர் A ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அசோசியேஷன் ஆர் யூனியன்ஸ் அண்ட் M ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மூவ். ஸோ நான் 2 M கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு வந்து சென்டென்ஸ் ஃப்ரேஸ் ஃபார்ம் ஆகணுங்கிறதுக்காக 2 M கொடுத்திருக்கேன். அண்ட் 2 எம்க்குமே ஒரே வேல்யூ தான். சோ ஒரு M சைலண்ட்ல போட்டுவாங்க. ஓகேங்களா, move freely. And R stands for reside. Reside and settle in any part of the country. And P stands for practice, profession. இது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல் 20ல இருந்து 22க்கு. ஸோ 20ல கன்விக்ஷன், கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ் அப்படின்றதுக்கு C ஸ்டாண்ட் ஆகும். லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி LL வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் தான். ஸோ அந்த L வந்து கிளியர்ல செகண்ட். தென் ரைட் டு எஜுகேஷன் stands for E and right against arrest. Against arrest இதெல்லாம் வந்து A ல ஸ்டாண்ட் ஆகும். So simply called as எப்ப ஆன்டி 6 ஃப்ரீடம் ஷாம் கிட்ட MRP பிரைஸ்க்கு கிளியரா வாங்குவீங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் செகண்ட் வந்து செகண்ட் செட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் ஆர்டிகல் 23ல இருந்து 30 வரைக்கும் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதான். ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு டிராமாட்டிக் டேர்ம் தான். இதுவுமே ஃபுல்லாவே வந்து ஜஸ்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஷார்ட் கீ தான். ஓகேங்களா? இதுல எந்த அஃபென்ஸும் இல்லை, மறந்துடாதீங்க. ஓகேவா? சோ நம்ம என்ன படம் கமலோட தசாவதாரம் படத்துல வந்து டிபி ஒரு வயல வந்து வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுல்ல, அதே மாதிரி இதுல டிபி வைரஸ் வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? டிபியை ஈஸியா ஸ்ப்ரெட் பண்ண கான்மேன் அப்படின்றது பேட்மேன் மாதிரி ஒரு கான்மேன் அப்படின்றது ஏமாற்றுபவன் அப்படின்றது ஒரு டேர்ம். ஓகேங்களா? டிபியை ஈஸியா ஸ்ப்ரெட் பண்ண கான்மேன் டாக்ஸ் செரமனி அட்டென்ட் பண்ண டாக்ஸ் செரமனி டிபியை ஈஸியா ஸ்ப்ரெட் பண்ண கான்மேன் டாக்ஸ் செரமனி அட்டென்ட் பண்ண லாங்குவேஜ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு போனாரு. ஓகேங்களா? சம்டைம் இப்போ வந்து லாங்குவேஜ் வந்து ஒரு இதுவா இருக்குல்ல, அதனால அங்க நிறைய லாங்குவேஜ்னாலே ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுட்டு ஸோ லாங்குவேஜ் செரமனில நிறைய பேர் இருப்பாங்க, அப்போ ஈஸியா வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிபியை ஈஸியா ஸ்ப்ரெட் பண்ண கான்மேன் டாக்ஸ் செரமனி அட்டென்ட் பண்ண லாங்குவேஜ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு போனாரு. ஓகேங்களா? தி ஃபர்ஸ்ட் டிபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிராஃபிக் ஹியூமன் பீயிங், ஸோ டிபி. ஓகேங்களா? செகண்ட் இசி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன், prohibition. இந்த டேர்ம்லாம் நீங்களே படிச்சுப்பீங்களா, நான் கீவேர்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன், அப்ப இசி. ஓகேங்களா? டிபியை ஈஸியா தென் ஸ்ப்ரெட் பண்ண கான்மேன், ஸோ கன்சைன்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்துமே மனசாட்சி, ரிலீஜனோட மனசாட்சின்றது மீனிங் தான். ஸோ தட்ல வந்து கான் அண்ட் மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ்ல மேன் அண்ட் தேர்ட் 27 ஆர்டிகல்ல டாக்ஸ் அண்ட் இதுல வந்து அட்டெண்டன்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கும். ஸோ அட்டெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஞாபகம் வந்து ஃபுல் ஆர்டிகல் நீங்க படிச்சிருப்பீங்க, பட் ஈஸியா வந்து இதுதான் 28 ஆர்டிகல்னு டக்குன்னு இப்படி ஞாபகம் வரணும்னா இந்த மாதிரி கீவேர்ட் நல்லா யூஸ் ஆகும். தென் ஆர்டிகல் 29ல ஸோ இதுல லாங்குவேஜும் கல்ச்சரும் விட்டுட்டேன், லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர். ஓகேங்களா? ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் ஃபார் மைனாரிட்டிஸ் அப்படின்றது ஆர்டிகல். ஸோ அதுல இருக்கிற language and educational institution, right for minorities to establish and administrate educational institutions. okayla so number first article 14 la irundhu nyabagam vechi article 13 varaikum mudiyudhu nyabagam vechitta nam easy ah idu pannidlam. so enna appdi pathina எப்ப ஆன்டி சிக்ஸ் ஃப்ரீடம் சாம் கிட்ட எம்ஆர்பி பிரைஸ்க்கு கிளியரா வாங்கினாங்க, அது வாங்கினீங்க. அண்ட் டிபியை ஈஸியா ஸ்ப்ரெட் பண்ண கான்மேன் டாக்ஸ் செரமனி அட்டெண்ட் பண்ண லாங்குவேஜ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு போனாரு. சிம்பிள். ஓகேங்களா? சோ இது வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த பிரேஸை மட்டும் ஞாபகம் வச்சீங்கன்னா ஈஸியா வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்கட்டை. ஸோ இது வந்து குரூப் ஒன்க்கும் யூஸ் ஆகும், யூபிஎஸ்சிக்கும் யூஸ் ஆகும். ஆர்டிகல் 32ல இருந்து 35 வரைக்கும் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் இதெல்லாம் இருக்கும். அது வந்து இன்னும் நான் வந்து தனியா சொன்னா இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஹெபியஸ் கார்பஸ், கியூஓ வரண்டோலாம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இந்த தடவை கூட பிலிம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன், அது இன்னும் சூப்பர்பா இருக்கும். அதுக்கு என்ன கீவேர்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ஹாரினி.